ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். நேற்று வந்து நம்ம ஸ்ருதிகளோட எக்ஸ்பிளைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி வந்து அதை நம்ம ப்ராக்டிக்கலாக, நேற்று தியரியாக பார்த்தோம், இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நேற்று நீங்கள் பார்த்த சார்ட்டில் வந்துட்டு ஒரு ஆக்டேவோட படம் போட்டிருந்தோம். இப்போ நான் வந்து இந்த ஆக்டேவ் ஸ்ருதிகளை வச்சு தான் நீங்கள் ஒரு போர்டை பார்த்தா இது இத்தனை ஆக்டேவ் கீபோர்டு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எப்பயுமே அந்த படத்தில் பார்த்த போல் ரெண்டு பிளாக் கீ இருக்கும், அப்புறம் மூணு பிளாக் கீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கீ இருக்கும், அடுத்து பிளாக், அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று, திரும்பி இது வந்து ஒன்று. ஸோ சி சி ஷார்ப், டி டி ஷார்ப், இ ஈக்கு ஷார்பு கிடையாது, எஃப் எஃப் ஷார்ப், ஜி ஜி ஷார்ப், ஏ ஏ ஷார்ப், பி. அதே போல் திரும்பி இது வந்து சி ஆகிடும். இது கிளாசிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை, ரெண்டு ரெண்டரை, மூணு மூணுக்கு அரை கிடையாது, ஸோ நாலு நாலரை, அஞ்சு அஞ்சரை, ஆறு ஆறரை, ஏழு. திரும்பி இது வந்து ஒரு சுதி. ஸோ வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா சி டிஇ எஃப் ஜி ஏ பி, சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். அப்புறம் ஒன்று சொன்னேன் இல்லையா ஃப்ளாட்டுன்னு, அது என்னன்னா இப்போ இது பி, இதுக்கு பின்னாடி இருக்குது, ஏ வந்து முன்னாடி இருக்குது, அதனால் ஏ ஷார்ப்புன்னு சொல்லிட்டோம். இது பின்னாடி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பியோட ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன சொல்லுங்கள், ஏ ஏ ஃப்ளாட், ஜி ஜி ஃப்ளாட், இஇ ஃப்ளாட், டி டி ஃப்ளாட். இன்னொரு குழப்பம்லாம் பண்ணுவாங்க, அது தேவையில்லை உங்களுக்கு, இதுதான் புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து அப்போ வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா சிடிஇஎஃப்ஜிஏபி, இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது, என்னென்ன பேர் இருக்குது, ஷார்ப் ஃப்ளாட், ஷார்ப் ஃப்ளாட், ஷார்ப் ஃப்ளாட், ஷார்ப் ஃப்ளாட், ஷார்ப் ஃப்ளாட். எந்தோட ஃப்ளாட்டு, பியோட ஃப்ளாட், ஏவோட ஷார்ப், ஏவோட ஃப்ளாட், ஜியோட ஷார்ப், ஜியோட ஃப்ளாட், எஃப்ஓட ஷார்ப், இயோட ஃப்ளாட், டியோட ஷார்ப், டியோட ஃப்ளாட், சியோட ஷார்ப். கிளாசிக்கலில் ப்ளைனாக ஒன்றும் இல்லை, ஒன்று ஒன்றரை, ரெண்டு ரெண்டரை, மூணு நாலு நாலரை, அஞ்சு அஞ்சரை, ஆறு ஆறரை, ஏழு. இப்போ இந்த ஒயிட் கீஸ் எல்லாம் முழுக்கட்டை சுருதிகள்னு சொல்கிறோம், பிளாக் கீஸ்லாம் ஹாஃப் நோட்ஸ், அதாவது அரைக்கட்டை சுருதிகள்னு சொல்கிறோம். அப்போ ஒன்று ஒன்றரை, ரெண்டு ரெண்டரை, மூணு நாலு நாலரை, அஞ்சு அஞ்சரை, ஆறு ஆறரை, ஏழு. இப்போ நீங்களே செக் பண்ணி பாருங்கள், ஒரு அஞ்சு சுருதி காட்டுங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இப்படிலாம் தேடக்கூடாது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சரை சுருதி, ஓகே. மூன்றரை சுருதி தேடாதீங்க, மூன்றரை சுருதி இல்லை. அதே போல் ஏழுக்கு அரை சுருதி கிடையாது, டக்குன்னு சொல்லணும். அடுத்து இது என்ன, ஒன்றரை, இதுக்கு வெஸ்டர்னில் என்ன பேர், சி ஷார்ப், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குண்ணா, டி ஃப்ளாட். ஸோ இதுமாதிரி நீங்கள் செல்ஃபாக இது பண்ணுங்கள். இப்போ இது என்ன, நாலு சுருதி, வெஸ்டர்னில் எஃப், ஓகே, இது நாலரை சுருதி, அப்படி மூணு. அதாவது கிளாசிக்கலில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க என்னன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் வெஸ்டர்னில் ரெண்டு பேர் இருக்கும் ஷார்ப்புக்கெலாம், அது வெஸ்டர்ன் ப்ளஸ் கிளாசிக்கல் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும், அதான் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், புரியும், ஈஸியாகவும் இருக்கும். அப்போ இது நாலரை, எஃப் ஷார்ப், ஜி ஃப்ளாட். ஸோ இந்த பிளாக் கீஸ்க்கு வந்து மூணு, அதாவது கிளாசிக்கலில் ஒன்று, வெஸ்டர்னில் ரெண்டு, இது வந்து ஒன்று தான், சிடிஇஎஃப்ஜி. அதே போல் அந்த சுருதிகள் வந்து எப்பயுமே மாறாது, எங்கே போனாலும் அதே தான். நிறைய பேர் கேட்டாங்க, மாஸ்டர் இப்போ வந்துட்டு ஒரு சுருதி ஏன், இப்போ நீங்கள் வந்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னா மூன்று சுருதின்னு போட்டிருக்கீங்க, அதுலேருந்து சா வருது, சொரங்கள் வந்து மாறிக்கும் சுருதிகளுக்கு ஏற்றாப்புல, ஆனால் சுருதிகள் கான்ஸ்டண்ட்டு தான், இது தான் சுருதிகள். இப்போ இது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. ஸோ இந்த பன்னிரெண்டு ஸ்கேல், அதாவது பன்னிரெண்டு சுருதிகள் அடங்கிய தொகுப்பை தான் நம்ம வந்து ஆக்டேவ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு சுருதி ஒன்று, அப்போ இது பாருங்கள் ரெண்டு, இது பன்னிரெண்டு, ஒரு செட்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ அப்போ இது எத்தனை ஆக்டேவ் கீபோர்டு, ஆக்டேவ்னு சொல்கிறோம், ஸ்தாயின்னு சொல்கிறோம், அஞ்சு ஸ்தாயி கீபோர்டுன்னு சொல்லலாம், அல்லது ஃபைவ் ஆக்டேவ் கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கீபோர்டை ஒரு போர்டை பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் சொல்லணும்,
என்னன்னு சொல்லணும், இது எத்தனை ஆக்டேவ் கீபோர்டு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, 12 சுருதிகள் அடங்கின ஒரு தொகுப்பை வந்து ஆக்டேவ்னு சொல்கிறோம். அப்போ 1, 2, 3, 4, 5 ஆக்டேவ் இருக்குது. ஸோ இது 5 ஆக்டேவ் கீபோர்டு. சில போர்டில் வந்து இது மட்டும் இருக்கும், அப்போ இது வந்து ஆஃப் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 4 and half. இப்போ 3 தான் இருக்குது, 3 ஃபுல் செட்டு இருக்குது, 1 ஆஃப் இருக்குனாக்கா 3 and half ஆக்டேவ் கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து 5 ஆக்டேவ் கீபோர்டு உங்களுக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு கீபோர்டை பார்த்தா சொல்லுவீங்களா? ரைட், வெரி குட், சொல்லணும். ஒரு கீபோர்டை பார்த்தோன்னே இது இத்தனை ஆக்டேவ் கீபோர்டு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு போய் நீங்கள் பெருசாலாம் படிக்க தேவையில்ல, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ சுருதிகள் எத்தனை? 12. அது அடங்கின தொகுப்பு வந்து ஆக்டேவ்னு சொல்கிறோம். வெஸ்டர்னில் ஒயிட் கீஸுக்கெலாம் ஒரு பேர் தான், பட் பிளாக் கீஸுக்கு வந்து 2 பேர் இருக்குது, ஷார்ப்பு ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிக்கலில் ஸ்டாண்டர்டு தான், 1, 1, 2, 2, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7. ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும். இது மிடில் ஆக்டேவை வச்சுக்கோங்க, அதாவது இந்த 2 இங்கிட்டு தள்ளிட்டிங்கன்னா இது மிடில் ஆக்டேவ். இப்போ மிடில் ஆக்டேவில் 5 ஸ்ருதி காட்டுங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. இப்போ இதே வந்துட்டு 4 ஸ்ருதி காட்டுங்க அப்படின்னா இது காட்டணும், 4.5 ஸ்ருதி. இதுக்கு வெஸ்டர்ன் பேர் என்ன சொல்லுங்கள்? எஃப் ஷார்ப் அல்லது ஜி ஃப்ளாட், ரெண்டுமே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட், ஏன் ஸ்ருதி அப்படின்னு நான் இதை சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் பாரத பாக்கிய விதாத அப்படின்னு பாடுறோம், இது வந்து ஒரு ஸ்ருதி. சரி க க க க க க க க க ரி க ம க க க ரே 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 நீ ரி ச. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ருதியில் பாடுறேன். இப்போ இதே வந்து நல்ல ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் வந்து ஒரு 3 ஸ்ருதியில் பாடுறாங்க. அப்போ நான் 3 ஸ்ருதி எது காட்டுங்க? 1, 2, 3. ரைட். இப்போ இதை தான் நம்ம வந்து அந்த பாட்டுக்கு ஆதார ஸ்ருதியாக வைக்க போகிறோம். அப்போ அதிலேருந்து நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போ சாரி டு காட் அந்த ரூட்டு, அது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ராகங்களோட ரூட்டு, அந்த ரூட்டு தான் நமக்கு முக்கியம். அப்போ சாரி க ம ப நீ சா சா நீ த ப ம க ரி சா அப்படின்னு வாசிடுறோம். இப்போ இந்த பாட்டை இதில் வாசி, ச ஜன கன மன விநாயக ஜய பாரத பாக்ய விதாத. ஸோ சரி க க க க க க க க க ரி க ம க க க ரி 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 நி ரி ச. இப்போ புரியுதுங்களா? இங்கேயும் சா சொன்னேன் ஒரு ஸ்ருதியில், இப்போ இது சாவாயிடுச்சு. பட் ஸ்ருதி வந்து ஒன்று தான், 3 ஸ்ருதி தான். பட்டு நோட்ஸ் வந்து பார்த்திங்களா, இங்கே ஸ்வரம் சாவாயிடுச்சு, சாரி காமான்னு இப்படி சொல்லிட்டோம். ஸோ அதுதான், ஸ்வரங்கள் ஸ்ருதிகளுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளப்படும், ஆனால் ஸ்ருதிகள் ஸ்டாண்டர்ட், ஸ்கேல் வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ இதில் ஏ மைனர் என்ன, அதாவது மைனர் மேஜருங்கிறத நான் அப்புறம் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஸ்ருதிகளோட விளக்கம் இது தான். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.